ஸோ இன்றைக்கி வந்து நல்லபடியாக ஐஎஸ்எல்ன்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு, நல்லாவே முடிஞ்சிச்சு. பட் இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜுரி வேறு ஆயிருக்கு. யாருக்குன்னா நம்ம சூசையானுக்கு தான் இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன எதுன்றது. ஸோ நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அழுத்திக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கேபிஎஃப்சியோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவை பற்றி பார்த்துடலாம். கேபிஎஃப்சி வர்சஸ் ஏடிகே மோகன் பகானோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூன்றது பார்த்துடலாம். சரி, ஓகே கைஸ். ஸோ மேட்சை பற்றி சொல்லணும்னா, இந்த வருஷம் ஒரு ஒரு டீம் டீமாக போயிடுவோம். ஸோ கேபிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல டிஃபென்ஸ், சூப்பராக டிஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா டிக்கிட்டாக்க ஸ்டைலில் ஆடி இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டிஃபென்ஸில் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக், அதை வந்து ஏடிகே மோகன் பகான் கோலாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அது ஒரு ஹெட்டேஜான விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு மிஸ்டேக் பண்ணி அது கோலாக கன்வெர்ட் ஆகி மாறிச்சு. சஹாலுக்கு நிறைய சான்ஸ் கிடச்சிச்சு, பட் அது அவர் வந்து ப்ரூவ்ன்றது பண்ணலை, எல்லாமே மிஸ்ஸுன்றது பண்ணியிருந்தார். மிட்ஃபீல்டில் எனக்கு என்னவோ நிறைய கேப் இருந்த மாதிரி தோணுது. ஏன்னா ஒன்று இருந்தால் எல்லோரும் பாக்ஸ்குள்ளே இருக்கிறாங்க, அந்த சைடு இருக்காங்க லைனுக்கு, இல்லைன்னா இந்த சைடு லைனுக்கு இருக்காங்க. ஸோ கேபிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டிக்கிட்டாக்க ஸ்டைல் ஃபஸ்ட் ஆஃப்ல நல்லா விளையாடிருந்தாங்க. போர் தான் அடிச்சது எனக்கும், ஒரு மாதிரி தூக்கலாம் தான் வந்தது, பட் பரவாயில்ல. ஸோ நல்ல டிக்கெட்டே கஸ்டைல் ஆடிருந்தாங்க ஃபஸ்ட். ஸோ ஏடிகே மோகன் பகானை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸில் நிறையவே லேக் ஆகினாங்க, அட்டாக்கிலும் நிறையவே லேக் ஆகினாங்க. அவங்க போடுற பாஸ் எல்லாமே கரெக்டாக போய் சேரல. கேபிஎஃப்சிக்கு போய் சேர்ந்த மாதிரி ஏடிகே மோகன் பகானுக்கு சேர்ந்துருந்தால் அவங்க எப்போவும் 3 கோல் 6 கோல் அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. பட் எதுவுமே சரியாக சேரலை. ராய் கிருஷ்ணாவுக்கும் பால் வந்து கரெக்டாக மாட்டலை, அவருக்கு ஃபீட் பண்ண ஆளே இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கேபிஎஃப்சியோட டிஃபென்ஸ் நல்லா இருந்தது, மிட்ஃபீல்ட் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அட்டாக்ல வந்து கேரி ஹூப்பர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, பட் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக என்னன்னு தெரியல. அவரை வந்து காணவே காணும், டி பாக்ஸ்குள்ளே தான் இருக்கார், வெளியே வரமாட்டேங்கிறாரு. ஸோ கேரி ஹூப்பர் வந்து இல்லை, அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கலையா என்னன்றது தெரியல. பட் கேரி ஊப்பரை இன்றைக்கி மேட்ச்சில் காணவே காணும். மற்ற மாதிரி மிட்ஃபீல்டில் பால் வந்து நல்லா கண்ட்ரோல்ன்றதை பண்ணியிருந்தாங்க, டிஃபென்ஸ்லேயும் நல்லாக பண்ணியிருந்தாங்க கேபிஎஃப்சி. அதுக்கப்புறமா கோல் கீப்பர் பற்றி சொல்லி, அவனும் ரனேஷ் மாதிரி ஒரு கோல் கீப்பர் இல்லை. ஸோ இவரை வந்து ஆல்பினியோ வந்து முன்னாடியே அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், நல்ல கோல் கீப்பிங்ன்றது பண்ணார். ஒரு இதெல்லாம் பார்த்தேன், ஃப்ரீ கிக் எடுக்கும் பாஞ்சு வந்து அடித்தார். ஸோ கோல் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, போன வாட்டி பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் இல்லை. ஸோ இப்போ அப்படியே நம்ம செகண்ட் ஆஃப் பக்கம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆஃபில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏடிகே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரெஷருன்றது நிறையவே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏடிகே. ஃபஸ்ட் ஆஃபில் எப்படி கேபிஎஃப்சி அட்டாக் பண்ணாங்களோ அதே மாதிரி செகண்ட் ஆஃபில் ஏடிகேன்றது அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அட்டாக்கில் தான் 67th மினிட்ல ஒரு மிஸ்டேக்குன்றது பண்ணாங்க கேபிஎஃப்சி டிஃபென்ஸ், அதை வந்து ராய் கிருஷ்ணா கோலாக கன்வெர்ட் பண்ணியிருந்தார். ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மேட்ச்னே சொல்லலாம். பட் ஐயோ, ஐஎஸ்எல்லுக்கான ஸ்டார்ட் நல்லாவே இருந்தது இன்றைக்கி. அது மட்டும் இல்லை, என்ன ஒரு கசப்பான செய்தின்னா, நம்ம சூசை அண்ணாக்கு 23rd மினிட்லேயே இன்ஜுரின்றது ஆயிடுச்சு. ஸோ அவர் ரெக்கவராகி வருவாரா என்னன்றது இன்னும் யாருக்குமே தெரியல. நான் வந்தால் நல்லாயிருக்கும். அவரால் பாதி பிளான்ஸ் ஏடிகே மோகன் பகானுக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சா? ஸோ அது வந்து ஒரு பெரிய ஓலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டக்குன்னு சேஞ்ச் பண்ண வேண்டியது வந்தது ராய் கிருஷ்ணனுக்கு, சரியான ஃபீட் பண்ண ஆள் இல்லை. ஸோ அவருக்கு பதிலாக ஒரு மன்வீர் சிங் மாதிரி ஒரு பிளேயர்ஸை இறக்கியிருக்கலாம். பட் ஆனால் அவங்க இறக்குனது சுபசிஷ் போஸ். ஸோ வந்து டிஃபென்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா என்னன்னு தெரியல. பட் ஓவரால் நல்ல ஃபுட்பால் ஆடினாங்க. ஏடிகே ஃபஸ்ட் ஆஃபில் ஆடலனாலும் செகண்ட் ஆஃபில் ஒரு நல்ல ஃபுட்பால்ன்றது ஆடி இருந்தாங்க. கேபிஎஃப்சி செகண்ட் ஆஃபில் அப்படியே ஆப்போசிட் ஃபஸ்ட் ஆஃபில் எப்படி ஆடினாங்க, சும்மா கெத்தாக ஆடி இருந்தாங்க, நல்லா டிக்கெட்டை கஸ்டைல் நடுவில் பாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. பட் செகண்ட் ஆஃபில் பாலை நல்லா கண்ட்ரோலே பண்ணல, பட் டிஃபென்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. எக்ஸப்ட் அந்த ஒரே ஒரு மிஸ்டேக்கை தவிர டிஃபரன்ஸுன்றது நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஆஃபில் அட்டாக்ன்றது சரியாகவே பண்ணல, சஹல் வந்து நிறைய சான்ஸுன்றது மிஸ் பண்ணியிருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க திருத்திக்கிட்டால் நல்லாவே இருக்கும். பட் பரவாயில்ல, ஃபஸ்ட் மேட்ச் தானே. ஸோ பிளேயர்ஸ் வந்து அவங்களோட ஜெல்லுன்றது ஆகணும், நிறைய விஷயம்ன்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 27th வந்து கல்கட்டா டார்பி வர நடக்க போதில்ல. ஸோ ஏடிகே மோகன் பகானுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ரெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் ரெஃப்ரி கிறிஸ்டல் ஜான் தான் ரெஃப்ரியாக இருந்தார். மேட்ச் கொஞ்சம் கூலாக கம்போஸாகவே இருந்தார். ஏன்னா எப்போவுமே டக்கு டக்குன்னு ரெட் எடுத்துருவார், இல்லை எல்லோ எடுத்து காமிச்சிருவார். இந்த வாட்டி அதெல்லாம் பண்ணல. பிரணாய் அல்தர் முக்கியமான விஷயம், தப்பிச்சிட்டாரு அவர்கிட்ட இருந்து இன்றைக்கி மேட்ச்சில். ஏன்னா ஒரு கிளியர் ரெட் கார்டுன்றது கிடச்சிது, பட் ஆனால் அது அவர் கொடுக்கல. திரும்பவும் போயிட்டு எது கிறிஸ்டல் ஜானுக்கிட்ட போயிட்டு சண்டை போட்டாருன்னு தெரில. அவர் எப்போ எந்த மூடில் இருக்காருன்னே சொல்ல முடியாது. திடீர்னு ரெட் கார்டுன்றது கொடுத்துருப்பாரு. பிரணாயோட குட் டைமாக என்னன்னு தெரியல, தப்பிச்சிட்டாரு அது அவர்கிட்ட இருந்து. அவ்வளோதான் கைஸ். ஸோ கடைசி ஃபைனல் ஸ்கோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏடிகே மோகன் பகான் 1 கேரளா பிளஸ்டர்ஸ் 0. ஸோ நிறையவே நல்ல கேமாக இருந்தது ஃபஸ்ட் மேட்ச் வந்து.
67th மினிட்ல ராய் கிருஷ்ணான்றது கோல் அடிச்சாரு. அவர் தான் இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த மேட்ச், அவார்டும் வாங்கியிருக்காரு. அதான் காய்ஸ், யூரி ஐஎஸ்எல்லோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லாவே நடந்து முடிஞ்சது. ஸோ ஒரே ஒரு கசப்பான செய்தி தான், சூசேனாக்கு மட்டும்தான் இன்ஜுரின்றது வந்திருக்கும், வேறு யாருக்கும் எதுவும் அவ்வளோ எல்லாம் நல்லாவே விளையாடி இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா. உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்லன்றது போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு புது கண்டென்ட்டில் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜே ஜே ஸ்போர்ட்ஸ்.